தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியைச் சேர்ந்தவர்தான் பார்த்திபன், வயது 29. இவர் சேலம் மாவட்டம் சங்ககிரி நாட்டாம்பாளையம் பகுதியில் உள்ள கிரைனைட் கம்பெனியில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில்தான் சங்ககிரி பள்ளிப்பாளையம் பிரிவரோடு பகுதிக்கு நேற்று இரவு 9:30 பார்த்திபன் சென்றார். அங்கு மர்ம நபர்கள் வழிமறித்து கத்தி அரிவாளை கொண்டு அவரை தாக்கினார்கள். இரத்த காயங்களுடன் பார்த்திபன் தப்பி ஓடினார். அப்போது மர்ம நபர்கள் பார்த்திபனை ஓட ஓட விரட்டி வெட்டினர். அங்குள்ள பெட்ரோல் விற்பனை நிலையம் முன்பு இரத்த வெள்ளத்தில் பார்த்திபன் கீழே விழுந்தார். கழுத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடிய நிலையில் பரிதாபமாகவும் இருந்தார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் இது குறித்து விசாரித்த போது கள்ளக்காதல் விவகாரத்தில் கொலை நடந்தது தெரியவந்தது. அதன் விவரம் என்னவென்றால், சங்ககிரி புதுவளவு பகுதியைச் சேர்ந்தவர்தான் சரத்குமாரின் மனைவியான பிரியங்கா, வயது 23. இவர் அங்குள்ள இட்லி கடையில் வேலை செய்து வந்தபோது பார்த்திபன் அடிக்கடி அந்த கடைக்கு சாப்பிடச் சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் செல்போனில் தினமும் மணிக்கணக்கில் பேசி வந்துள்ளனர். சரத்குமார் பெயிண்டர் வேலைக்கு காலையில் சென்றுவிட்டு இரவில் தான் வீடு திரும்புவார். இதை பயன்படுத்தி கொண்ட கள்ளக்காதல் ஜோடிகள் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீண்ட நேரமாக செல்போனில் பேசிக் கொண்டிருந்த பிரியங்காவை கவனித்த சரத்குமார் இது தொடர்பாக விசாரித்தும் உள்ளார். அப்போதுதான் பிரியங்கா பார்த்திபனுடன் கள்ள தொடர்பில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பிரியங்காவிடம் இருந்த செல்போனை பறித்தும் கொண்டார். இதனால் பிரியங்காவால் 2 நாட்களாக பார்த்திபனுடன் பேச முடியவில்லை. கள்ளக்காதலியை 2 நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்த பார்த்திபன் நேற்றிரவு 9 மணிக்கு போதையில் பிரியங்காவை தேடி அவரின் வீட்டுக்கே சென்றுள்ளார். அங்கு வீட்டில் இருந்த சரத்குமாரிடம் உனது மனைவியும் நானும் காதலிக்கின்றோம், அவளை தன்னுடன் அனுப்புமாறும் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் பார்த்திபன் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளார். இருப்பினும் ஆத்திரத்தில் இருந்த சரத்குமார் தனது மாமனாரான சக்திவேல், மைத்துனரான நந்தகுமார் ஆகியோருடன் இது பற்றி தெரிவித்துள்ளார். உடனே 3 பேரும் பார்த்திபனை தேடிச் சென்றுள்ளனர். பார்த்திபனை சரமாரியாக கத்தியால் வெட்டியும் உள்ளனர். அவர்களிடம் இருந்து பார்த்திபன் தப்பி ஓட்டம் பிடித்தார். ஆனாலும் ஓட ஓட விரட்டிச் சென்று அவரை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது விசாரணையில் தெரியவந்தது. இது பற்றி வழக்குப்பதிவு செய்த போலீசார் சரத்குமார் தங்கவேலை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். தலைமறைவாக உள்ள நந்தகுமாரையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க ஃபேஸ்புக்ல அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நம்ம சேனல்ல போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ அதனால மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போதே சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.